Hi everybody, my name is G. Swati. So, I'm BCom final year. So, many of you first years enter in college doubts. So, you can cut fees, but you can cut installment. Full fees pay for procedure. You can't cut the doubts. So, you can clear the doubt. Fees can inch by inch. Step by step. So first நம்ம என்ன பண்ணனும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா dbjaincollege.in அப்படி சொல்லிட்டு வெப்சைட் குள்ள நம்ம போனோம்னா லைக் இந்த மாதிரி நம்ம காட்டுங்க சோ இதுல ஸ்டூடண்ட் லாகின் அண்ட் ஸ்டாஃப் லாகின் இருக்கு அந்த ஸ்டூடண்ட் லாகின் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் சோ நம்ம கிளிக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கேக்கும் சோ இது வந்து எதுக்காகனா நம்ம இந்த ஸ்டூடண்ட் அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்காக நம்ம இந்த ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கறோம் சோ இல்ல ரெஜிஸ்டர் நம்பர் என்ன கொடுக்கலாம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்க அட்மிஷன் நம்பர் உங்களுக்கு கொண்டு கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லனா உங்களோட ஐடி கார்டுல வந்து உங்களுக்கு 6 டிஜிட் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த நம்பரை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இதாகும் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கறேன் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் தான் இப்ப பாஸ்வேர்டா கொடுக்க போறேன் சோ உங்களுக்கு அது கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபிள் ஈஸி டு ரிமெம்பர்னா நீங்க அதே கொடுக்கலாம் சோ பாஸ்வேர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி லாகின் கொடுக்குறோம் லாகின் கொடுத்தோம்னா இப்போ பாருங்க உள்ளே போகும் ஸோ இப்படி ஒரு பேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆனது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் ப்ரோக்ராம் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்லாம் காட்டும் ஸோ என்டர் பாஸ்வேர்டில் நீங்கள் முன்னாடி என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை வந்து இந்த இடத்துல அந்த ஐடி வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ண போகிறீங்க ஸோ அப்புறம் அதே மாதிரி கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் அதே பாஸ்வேர்ட் மேலே என்டர் பாஸ்வேர்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தாங்க நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போட போகிறீங்க இந்த நான் டைப் பண்ணி காட்டுற பாருங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் நான் என்ன என்டர் பாஸ்வேர்ட் கொடுத்தனோ அதே தான் நான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுக்குறேன் ஸோ கொடுத்தாச்சு ஸோ இப்போ இமெயில் ஐடி வந்து நம்மளோட கரெக்டான அஃபிஷியலான மெயில் ஐடி கொடுக்குறோம் ஸோ ஏன் நம்ம மெயில் ஐடி கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் பாஸ்வேர்ட் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சுன்னா கூட ஸோ மெயில் ஐடி உங்களுக்கு ஈஸி டு ரெக்கவராக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஸோ கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ லோட் ஆகிட்டு எனக்கு வந்து மறுபடியும் இந்த பேஜ் வந்து காட்டுது ஸோ யுவர் ஐடி ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்ஸ் நம்ம இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எந்த டைமில் வேணாலும் நம்ம மார்க் பார்க்குறமா இருந்தாலும் சரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம அழகாக லாகின் பண்ணிக்கலாம் தோ இப்போ நான் ஐடி கொடுத்துட்டேன் அண்ட் பாஸ்வேர்டும் வந்து கொடுக்குறேன் ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கனால அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறோங்க இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு மெனு பேஜ் மாதிரி காட்டும் ஸோ இது நம்மளோட மெனு பேஜ் இந்த மெனு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இன்கேஸ் இதில் எதுலையாவது உங்களுக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் ரூம் நம்பர் 32 கண்ட்ரோலர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த இது எனக்கு வந்து தப்பாக இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதான் ஸ்டார்டிங்கே இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த ஒரு மிஸ்டேக்கோ இல்லாமல் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகடாமிக் கேலண்டர் இருக்கும் இல்லை உங்கள் கிளாஸ் டைம் டேபிள் வியூ ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வைஸ் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் என்னால் சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களோ அது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டண்டன்ஸ் டீடைல் பர் ஹவர் நீங்கள் இருக்க ஒவ்வொரு பீரியடும் ஆகட்டும் எவ்வளோ வந்து அட்டண்டன்ஸ் இருக்கீங்களோ அது அந்த இடத்துல வியூ ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் தான் கண்டென்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் கண்டென்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் நேமு அப்புறமேட்டு வந்து அது ரிலேட்டடான மாடல் எக்ஸாம் ஆகட்டும் ஸோ எது ஆகட்டும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு யூனிட் நடத்துகிறாங்க இல்லையா அதோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கிறது உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டோ இல்லை வேர்டாவோ உங்களுக்கு வர க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட்லேருந்து எல்லாமே சிலபஸ் இல்லை கவர் ஆகும்ப்பா ஸோ நீங்கள் இதில் கிளியராக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ செமஸ்டர் எக்ஸாம் டைமில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்காக நீங்கள் ஃபீஸ் மாதிரி கட்டுவீங்க ஸோ அதுக்கான விஷயம் தான் இது இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும் அட்ரஸ் எதுக்காக நாங்கள் அங்கேயே கொடுத்துட்டோமே எதுக்காக நீங்கள் எங்கள் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து அந்த டைமில் வேறு வீட்டில் இருந்திருப்பாங்க இப்போ வேறு வீட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களாக இருந்திருப்பாங்க அந்த டைமில் உங்களுக்கு இது அட்ரஸ் மாற்றுறதுக்காக வந்து இது யூஸ் ஆகும் நீங்கள் எங்கள் அட்ரஸ் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலர் ஆஃபீஸில் வந்து எங்கள் அட்ரஸ் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி அப்டேட் ஆகும் ஸோ அதுக்காக இது யூஸ் ஆகும் தென் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிலாம் நீங்கள் கொடுக்கலாம் இந்த இடத்துல ஸோ ஜென்ரேட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதுபடி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் டியூ டீடைல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபீஸ் டைப்னு இருக்கும் ஸோ செமஸ்டர் ஃபீஸ் தனியாக இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ் தனியாக இருக்கும் நீங்கள் ஹாஸ்டலராக இல்லை வெஹிக்கல் அதான் வேனில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபீஸஸ் வந்து அதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ அதில் நீங்கள் எந்த டைப் வந்து இப்போ செமஸ்டர் ஃபீஸ் கட்ட போகிறீங்களா எக்ஸாம் ஃபீஸ் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனை அது இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் ஃபுல் ஃபீஸு பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி அந்த செலக்டட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல பார்த்து நீங்கள் அந்த கோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் காட்டுங்க
ஸோ இந்த இடத்துல வந்து என்னால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியாதுப்பா அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் படி கூட கட்டலாம். 10,000 அந்த மாதிரி 10 10 10 சொல்லி 3 times நீங்கள் கட்டலாம். அப்படி இல்லை ஐ கேன் பே ஃபுல் ஃபீஸ் அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கூட அந்த டைம்லேயே கட்டிடலாம். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பே ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் கேட்வே இருக்கும். ஸோ ஒன்லி இந்தியன் பேங்க் தான் நம்மளதில் இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க் தான் நம்ம எப்படியா இருந்தாலும் கொடுத்தாகணும். செலக்ட் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பே ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போது நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படி பார்த்தீங்கன்னா பே நவ் ஆர் மேக் பேமெண்ட் இருக்கும். அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஆஃப்டர் கிளிக்கிங் வந்து உங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரைவசி பாலிசிலாம் காட்டும். இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து இனிமேல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அப்புறமேட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன், நெட் பேங்கிங், அப்புறம் பேயிங் யூபிஐ ஐடி தட் இஸ் கூகுள் பே அந்த மாதிரி பேடிஎம் மாதிரி, அப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன் கூட இருக்குங்க. இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ ஆப்ஷன் இஎம்ஐயில் கூட நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கட்டலாம். அந்த ஆப்ஷன் கூட நம்ம காலேஜில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேயிங் யூசிங் யூபிஐ ஆர் ஐடி ஆர் விபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஐடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஐடி வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து போடுவீங்க. அந்த ஐடியை வந்து அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஐடி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடி மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களோட நேம் தட் இஸ் அந்த ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஐடியை வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்த கரெக்டாக வந்து மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பேயர் நேம் யார் வந்து பே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே வந்துடும். அண்ட் ஸோ கரண்ட்டாக கரெக்டாக நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஆஸ் வெல் அஸ் உங்களோட இமெயில் ஐடி, அதுவும் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க. அண்ட் ஸோ எல்லாமே முடிச்சிருக்கமே ப்ராசஸ்லாம் முடிச்சிருக்கமே ஃபைனலி வந்து பே நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பே நவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலி நீங்கள் பே நவ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ப்ராசஸும் டன். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ ஓகே, ஹோப் ஸோ. ஸோ உங்கள் மைண்ட் கொலாப்ஸ்டாக இருந்ததுலாம் இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.